சொட்டோச்சாம சை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் புளி கறி தாங்க. என்ன புளி கறி, அது எப்படிடா பண்றது அப்படின்றது ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்துல புளி வந்து நல்லா இந்த ஒரு ரெண்டு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நான் வந்து 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துடலாம். நம்மளுக்கு நான் அஜினோமோட்டோ ஆட் பண்ணுறேன் இன்னைக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேகி மேஜிக் மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இது போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இதோட நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். 8 ஸ்பூன் அளவுக்கு நான் புளிசாறு நான் இதில் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கலக்கி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வைப்போம். ஒரு ட்ரை பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், 3 வரமிளகாவையும் இதோட போட்டுடலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேணால் கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வெடிச்சிட்டு வருது. கூட ஆறினப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானப்புறம் நம்ம 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கனை 50% மேலே வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இப்போ நம்மளுக்கு அதுலேயே எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், ஸோ அதில் வந்து நம்ம 8 to 7 வரமிளகாய் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதோட 2 கொத்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம், பச்சை மிளகாவையும் 3 சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சின்ன வெங்காயமும் இதோட சேர்த்துடலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ தக்காளி இதோட சேர்த்துடலாம். 1 தக்காளி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், ஏன்னா புளி தண்ணி நம்ம இதில் ஊற்ற போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இது ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம இதோட நம்ம கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துடலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், ஏன்னா இது வந்து சிக்கனுங்கிறனால கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்மளுக்கு வேணும். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் புளி குழம்பு வைப்பாங்க, பட் பேச்சுலர்ஸ்க்கு வந்து சிக்கனை பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் புளி குழம்பு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மேபி வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இது நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் இப்போ தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம். நம்மளுக்கு இப்போ நல்லா இதை கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காக ஆக்கி விடும் நம்மளுக்கு. ஏன்னா தண்ணியாக இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக ஆக்கி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃபை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதோட தூவிட்டு நம்மளோட பிளேட்டிங்க்கு போயிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் கீழே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் மோர் வீடியோஸ்க்கு உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் இருந்ததுனாலும் எனக்கு கீழே டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ, பை பை.